Dear students, lesson 1, the French Revolution and the day we saw a very short answer type question. Today we are going to see short answer type question, that is 3-mark question. Now, first question, ideas of liberty and democratic rights were the most important legacy of the French Revolution. Explain the statement in the light of French Revolution. Answer. People of Third Estate demanded a society based on freedom and opportunities to all. Then, second point, the National Assembly was formed in 1791 with an object to limit the power of the monarch. Third point, the Constitution framed in 1791 began with a declaration of the rights of man and citizens. Fourth point, censorship was abolished in 1789. அதாவது என்ன அர்த்தம்னா, லிபர்ட்டி அண்ட் டெமோக்ரஸி ரைட்ஸு, மக்களுக்கு உரிமை வேணும், ரைட்ஸ் வேணுங்கிறது மக்களுடைய விருப்பம். அது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்ட் எஸ்டேட்னா ஃபஸ்ட் எஸ்டேட் கிளர்ஜி, செகண்ட் எஸ்டேட் நோபிலிட்டி, தேர்ட் எஸ்டேட் வந்து காமன் பீப்புள் சொல்லியிருக்கேன். அதனால் காமன் பீப்புளுக்கு எல்லா ஃப்ரீடம் வேணுங்கிறது தான் இந்த லெசனில் இந்த கொஸ்டினோட மீனிங். அடுத்தது அதை அதுலேருந்து செகண்ட் இதனோட மன்னருடைய பவரை குறைச்சிட்டு மக்களுக்கு பவர் வேணும், சிட்டிசனுக்கும் மேனுக்கும் எல்லா உரிமையும் இருக்கணும், எந்த சென்சாரும் இருக்கக்கூடாது, மக்கள் என்னென்ன சொல்ல நினைக்கிறாரோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு அவங்க உரிமை கொடுக்கணுங்கிறது தான் இந்த கொஸ்டின் நம்பர் ஒன்னோட மீனிங். கொஸ்டின் நம்பர் 2, எக்ஸ்பிளைன் த இம்பேக்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஆன் த லைஃப் ஆஃப் பீப்புள் ஆஃப் ஃப்ரெஞ்ச். ஆன்சர், டிரைவர்ஸ் வாஸ் மேட் லீகல் அண்ட் ஹுட் பி அப்ளைட் பை போத் உமன் அண்டு மென். உமன் ஹுட் பி நவ் ட்ரெயின் ஃபார் ஜாப்ஸ், could become artist or run small business. Second point, the Constitution of 1791 began with a declaration of the rights of man and citizen. It proclaimed that freedom of speech and opinion and equality before law were natural rights of each human being by birth. This could not be taken away. Third point, newspapers, pamphlets and printed pictures appeared steadily in the towns of France. From there, they traveled into countryside. These publications describes and discuss the events and changes taking place in the country. அதாவது இந்த கொஸ்டின் நம்பர் 2க்கு என்ன மீனிங்னா, அது மக்கள் உமனாக இருந்தாலும் மென்னாக இருந்தாலும் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிக்கலாம். தென் உமன்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் உரிமை கொடுத்துருக்காங்க. அப்புறம் மக்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்கணும், எல்லா சட்டத்தின் முன்னாடி எல்லோரும் சமம். அது நியூஸ் பேப்பர்ஸ் பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் பிரிண்டட் பிக்சர்ஸ் எல்லாம் அதை மக்கள் மன்னருடைய மன்னர் என்னெல்லாம் வந்து படுத்துறாரு, கொடுங்க டேக்ஸ் எல்லாம் நிறைய விதிக்கிறாருல, அதை பற்றிலாம் நியூஸ் பேப்பரில் எழுதுகிறாங்க. அது வந்து கண்ட்ரி சைட்லேருந்து எங்கே எல்லாம் போகுது, ஈவன் ஸ்மால் வில்லேஜஸ் எல்லா இடத்துலையும் அந்த ஈவெண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கிரைப் த ஸ்டேட்டஸ் ஆஃப் நோபிள்ஸ் இன் ஃப்ரான்ஸ் பிஃபோர் த ரெவல்யூஷன். ஆன்சர், த கிளர்ஜி அண்ட் த நோபிள்ஸ் லெட் எ லைஃப் ஆஃப் லக்ஸுரி அண்ட் என்ஜாய்ட் நியூமரஸ் ப்ரிவிலேஜஸ் அண்ட் அதர் ஹேண்ட் த பெசன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் லீவ்ட் எ ரிச்சிட் லைஃப். தே க்ரௌண்ட் அண்டர் ஹெவி டேக்ஸஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். த மிடில் கிளாஸ் கம்ப்ரைசிங் ஆஃப் லாயர்ஸ், டாக்டர்ஸ், டீச்சர்ஸ் also suffered humiliation at the hands of the clergy and the nobles. The state of social inequality was chief causes of the French Revolution. அன்றைக்கே நான் வந்து இந்த இதை நோபல்ஸ் கிளர்ஜியை பற்றியெல்லாம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அந்த லாஸ்ட் கிளாஸ் நடத்தும்போது இந்த கொஸ்டினோட மீனிங் என்னென்னா, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மீனிங் என்ன சொல்ல போகிறேன், அதாவது கிளர்ஜி நோபல்ஸ் வந்து நல்ல என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு எந்த டேக்ஸுமே விதிக்கலை. அதான் மக்கள் தான் பெசன்ஸும் ஒர்க்கர்ஸ் தான் ரொம்ப கஷ்டம், ரிச்சுன்னா கஷ்டமான வாழ்க்கை வாழ்கிறாங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட டேக்ஸ் விதிக்கிறாங்க. அதனால் மிடில் கிளாஸ் யார், டாக்டர்ஸு, லாயர்ஸு, டீச்சர்ஸ் அவங்களும் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கிளர்ஜியும் கிளர்ஜி கடையிலையும் நோபல்ஸ் கடையில். இதுதான் இது ஒரு காரணம், ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு ஒரு காரணமாகும். How did philosophers influence thinking of the people of France? அது நான் சொல்லியிருக்கேன், ஃபிலாசபர்ஸ்னால் தத்துவ ஞானிகள், அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து நாட்டோட ஃப்ரான்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கள பற்றி இந்த கொஸ்டினோட ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபிலாசபர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் திங்கிங் ஆஃப் த பீப்புள் ஆஃப் ஃப்ரான்ஸ். மேஜர் சேஞ்சஸ் வேர் இன்ட்ரடியூஸ் இன் த ரஷ்யன் எக்கானமி அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃப்டர் த ரெவல்யூஷன். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வாஸ் அபாலிஷ் அண்ட் லேண்ட் பிகேம் எ ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி.
peasants had the freedom to cultivate and the state controlled land. A proper system of centralized planning was introduced with the help of 5-year plans. It helped in bringing about technological improvements, economic growth, and helped in removing inequalities in the society. The revolution acknowledged the right to work and identified the dignity of labor. Socialist economy added a new dimension to democracy by attributing it as a social economic system. Rights which we are enjoying today had origin in the French Revolution. Answer: the following fundamental rights given the Indian Constitution can be traced to the French Revolution. 1. The right to equality. 2nd point, the right to freedom of speech and expression. 3rd point, the right to freedom from exploitation. The next point, the right to constitutional remedies. இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து நம்ம இதெல்லாம் இருக்குது, ஆட் பண்ணியிருக்கோம். 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் எங்கேருந்து எடுத்ததுன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து. அவங்க தான் இதெல்லாம் டிமாண்ட் பண்ணாங்க, அதை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், வி டிஸ்கஸ் அபவுட் ஷார்ட் ஆன்சர் டைப் க்வெஸ்சன். யூ ஸ்டடி அண்ட் ரைட் இன் யுவர் ஹோம் ஒர்க் நோட் புக். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.